நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்ட நியூஸின் அன்பான வணக்கங்கள். மதுரை வயல் பகுதியில் நேற்று மே 30 இரவு ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 6 மதிக்கத்தக்க குழந்தை மற்றும் 24 வாலிபர், இவங்க ரெண்டு பேரையும் காணும். குழந்தை வந்து கடத்தப்பட்டிருக்கலாம் வேறு விதமான நோக்கங்களுக்காக அப்படின்ற கோணத்தில் போலீஸார் விசாரிச்சுட்டு வராங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மதுரை வயல் பவர் ஹவுஸ் கிட்ட, மதுரை வயல் பவர் ஹவுஸ்னால் எந்தளவுக்கு கடைகள் நிறையா இருக்குன்னு பாருங்கள். அப்படி இருக்கக்கூடிய கடைகளில் ஒரு சின்ன ஹோட்டல் நடத்தக்கூடிய ஒரு நபர்கிட்ட, டெய்லியும் அந்த கடையில் சாப்பிடக்கூடிய ஒரு நபர், வட இந்தியாவை சேர்ந்த நபர் தான். அவர் வந்து என்கிட்ட ஒரு பையன் வேலைக்கு இருக்கான், வேலைக்கு வேணால் கூப்பிட்டுக்கோங்க, உங்கள் கடையில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த கடையினுடைய ஓனரும் வந்து சரி நமக்கும் வேலைக்கு ஆள் தேவைப்படுது, நீங்கள் அந்த பையனை கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு பையனை கூட்டு வந்து வேலைக்கு சேர்த்துருக்காங்க ஒரு 10-15 நாளைக்குள்ளே. அந்த பையனோட பேர் அஜித், வயது வந்து 22-23 இருந்திருக்கு. என்னடா இவ்வளோ நேரம் ஆகும், ஆலையும் காணும், வண்டியும் காணும்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலோட ஓனர் அந்த பையன் தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறார். யார் அந்த பையனை வேலைக்கு சேர்த்துட்டாங்களோ அந்த இடத்துல போய் விசாரிக்க போகிறாரு. அங்கே போகும்போது தான் ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் கிடைக்குது. யார் இந்த பையனை வேலைக்கு சேர்த்தாங்களோ அவங்க குடும்பத்திலிருந்து ஒரு குழந்தை, பெண் குழந்தை, 5 முடிஞ்சு 6 நடக்கக்கூடிய பெண் குழந்தையும் காணும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைக்குது. அஜித்தும் அந்த பெண் குழந்தையும் திரும்ப வந்துருவாங்க அப்படின்ற ஒரு சாதாரண எதிர்பார்ப்பில் இருந்திருக்காங்க. ஃபோன் பண்ணியும் பார்த்துருக்காங்க, நாட்ரிச்சபிள்ல இருந்திருக்கு. ஹோட்டல் ஓனர் தேடி வந்த பிறகு தான் அவங்களுக்கு இதிலிருந்த ஒரு விபரீதம் தெரிஞ்சிருக்கு. 8:30 இவங்க எல்லாரும் சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு G7 நொலம்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் இது சம்மந்தமாக குழந்தையை காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. G7 போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் இந்த வழக்கை ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கிட்டு உடனே நேற்று இரவு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அது சம்மந்தமான நடவடிக்கைகள் எல்லாத்தையும் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் அலர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க சம்மந்தப்பட்ட, அதாவது அந்த பெண் குழந்தையோட ஃபோட்டோ மற்றும் அந்த அஜித் அப்படின்ற அவனுடைய ஃபோட்டோ எல்லாத்தையும் எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்க சூழ்நிலையில் அந்த ஹோட்டல் ஓனரும் இன்னொரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. போலீஸாரோட விசாரணையில் அவனை பற்றி, அந்த அசாமின்னு சொல்லப்படுற அந்த அஜித் அப்படின்ற நபரை பற்றி விசாரிக்கும் போது அவங்க கொடுக்கக்கூடிய பதில்கள்லாம் முன்னுக்கு பின் முரணாகவே இருந்திருக்குங்க. அஜித்தை இந்த ஹோட்டலில் யார் வேலைக்கு சேர்த்து விட்டாரோ அந்த நபர் ஒரு வட இந்தியர். அவர் அவரோட ஃபேமிலி கூட தான் சென்னையில் மதுரை வயலில் தங்கியிருக்காரு. அவரோட ஃபேமிலி ரிலேஷன்ஸ்லாம் அருணாச்சல் பிரதேசிலேருந்து சென்னைக்கு வந்திருக்காங்க புழைக்கிறதுக்காக. அப்படியே அவங்க வரும்போது அவங்க கூட வந்தவர் தான் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. மேலும் அந்த ரிலேஷன் சொல்கிறாங்களே அவங்க கிட்ட இவர் எப்படி உங்களுக்கு தெரியும் என்னன்னு விசாரிக்கும் போது, இவர் கூட நாங்கள் ஒரு 2-3 தான் பழக்கம் இருக்குது, கூட வேலை பார்த்துருக்கோம் ஒன்றா. அதன் பிறகு ரயில்வே ஸ்டேஷனில் அருணாச்சல் பிரதேசிலேருந்து நானும் அசாம் தான் போகிறேன் வாங்கன்னு கூட வந்தார். அசாம் போக வேண்டிய நபர் எங்கள் கூடவே குழந்தைங்களாம் இருக்குது, நான் சென்னையிலே வந்துடுறேன் உங்களை விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நேராக சென்னைக்கே வந்துட்டார். சென்னைக்கு வந்த இடத்துல நாங்கள் திரும்பவும் நான் தனியாக பார்த்துக்கிறேன் போகிறேன்னு சொன்னபோது நாங்கள் தான் அவரை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம், நீங்கள் எப்படி தனியாக போவ, எங்கள் கூடவே இரு அப்படின்னு சொல்லி கூட்டு வந்துட்டோன்னு அந்த ரிலேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய குழப்பமான தகவல்களை தாண்டி உண்மை என்ன, அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் போலீஸார் தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. மேலும் அக்கம் பக்கத்தில் இந்த சம்பவத்தை பற்றி விசாரிக்கும் போது அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் என்னென்னா, அஜித் அப்படின்ற அந்த நபர் வந்து நிறைய குடிப்பாருன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கும் வண்டியை வாங்கிட்டு கிளம்பி வரப்பே கையில் வந்து மது பாட்டிலோட தான் வந்தாருனும், அந்த குழந்தையோட அப்பா கூட சேர்ந்து தான் அவர் குடித்தாருன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த குழந்தையோட அப்பா கிட்டே நேரடியாக விசாரிக்கும் போது அவர் என்ன தகவல் கொடுக்குறாருன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து தண்ணி சாப்பிட்றதெல்லாம் உண்மை தான், அவன் திரும்பி கிளம்பி போகும்போது இந்த குழந்தையும் போய் வண்டியில் ஏறி உட்காந்துச்சு, அந்த குழந்தைய கூட்டிட்டு போனால் அப்போ தான் கடைசியாக நான் குழந்தைய பார்த்தேன்னு குறிப்பிட்டிருக்காரு. வழக்கமாக அந்த குழந்தைய கூட்டிட்டு போனால் வேலை பார்க்குற கடையில் தான் இருக்கும், அதனால நான் போய் கூப்பிட்டுக்கலான்னு அசால்ட்டாக இருந்தேன்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. எல்லாருமே ஒன்றா தான் தங்கியிருக்காங்க. சாதாரணமாக அந்த அஜித்ன்ற நபர் வந்து குழந்தைய கூட்டி போகிறது, திரும்ப கூட்டி வந்து விடுறதுன்னு ஒரு சகஜமான விஷயம் அப்படின்றதுனால அவங்க அந்த சமயத்தில் இதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் குழந்தைய அதுக்கப்புறமா காணோம் அப்படின்றதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த விபரீதம் என்ன அப்படின்றதே தெரிஞ்சிருக்கு. காணாமல் போனால் குழந்தையோடைய ஃபோட்டோ மற்றும் அஜித்ன்ற நபரினுடைய ஃபோட்டோ, இது ரெண்டையும் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கோம். இவங்களை நீங்கள் யாராவது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலையோ இல்லை G7 போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை 100 நம்பருக்கு டயல் பண்ணியோ உங்களோட தகவலை கண்டிப்பாக கொடுங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போலீஸ்க்கு.
இருக்கு. அப்படியும் இல்லைன்னா info@theroosternews@gmail.com மெயில் அடிக்கோ இல்லை ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கோ கால் பண்ணி தகவல் கொடுங்கன்றத கோரிக்கையாக வச்சுக்கிறோம். இதை தாண்டி இந்த சம்பவத்திலேருந்து விழிப்புணர்வாக ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். அவங்கவுங்க வீட்டில் வேலைக்கு ஆள் வச்சாலும் சரி, இல்லை அவங்களுடைய நிறுவனத்திலேயோ கடையிலையோ வேலைக்கு ஆள் வச்சாலும் சரி, வேலைக்கு ஆளை சேர்க்கறதுக்கு முன்னாடி சம்பளம் கம்மியாக கொடுக்குறோம், சம்பளம் கம்மியான சம்பளத்துக்கு வராங்கன்ற காரணத்துக்காக யார் என்ன எவருன்னு விசாரிக்காமல் வேலைக்கு வச்சிடாதீங்க. யார் மூலமாக அவங்க வந்திருக்காங்க, அவங்களோட ஐடென்டிட்டி என்ன, அவங்கள்ட்ட ஐடி ப்ரூஃப் இருக்கா, எங்கேருந்து வந்திருக்காங்கன்ற முழு தகவலையும் விசாரிச்சுக்கோங்க. முடிஞ்சால் அவங்களோட ஐடி ப்ரூஃபை வாங்கி அது ஒரிஜினலாக செக் பண்ணிவிட்டு அதோட ஒரு காப்பியாக லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லையும் கொடுத்து வைக்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம். ஏன்னா இதை தான் போலீஸாரும் சொல்கிறாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கிறதுக்காக. இன்றைய தேதியில் தமிழகத்தை நோக்கி நிறைய வட இந்தியர்கள் படையெடுத்து வந்துட்டு தாங்க இருக்காங்க. ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் டெய்லியும் நம்ம பார்க்க முடியும் அவங்கள. ஏன்னா இங்கே தமிழகத்தில் கொடுக்கப்படக்கூடிய சம்பளம்ன்றது தமிழர்களுக்கு கம்மியான சம்பளமாக தெரிஞ்சாலும் அவங்களுக்கு அது ஓரளவுக்கு போதுமானதாக, ஏன்னா அவங்க ஊரில் அதை விட ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால இங்கே நிறைய பேர் வரதாக சொல்லப்பட்டிருக்கு. ஏகப்பட்ட இடங்களில் ஏகப்பட்ட ஹோட்டலில் அது மாஸ்டராக வேலையாக இருக்கட்டும், இல்லை சப்ளையர் வேலையாக இருக்கட்டும், இல்லை துடைக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், எந்த வேலையாக இருந்தாலும் இன்றைக்கி வட இந்தியர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் யாரை வேலைக்கு வச்சாலும் சரி, அது வட இந்தியர்களாகட்டும் தென்னிந்தியர்களாகட்டும் யாராக இருக்கட்டும், சரியான நபர் தானா அப்படின்றத விசாரிச்சுட்டு வேலைக்கு வைங்கன்றதை சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.